சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி அமாவாசை அன்று இந்த கடவுளுக்கு நீங்கள் ஆராதனையும் அற்புதங்களும் தானங்களும் நீங்கள் மரங்கள் கேட்டாலும் கிடைக்கும் அடுத்ததாக உங்களுக்கு அந்த கடவுள்கிட்ட நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு அர்ச்சனை வீட்டில் உள்ள நபர்களுக்கு அர்ச்சனை செய்தாலும் இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது ஆடி அமாவாசை என்று பித்துருக்களுக்காக வணங்கும் இந்த தினத்தில் இந்த கடவுளை நாம் ஆலயம் சென்று வழிபடுவதால் எந்த எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம் இப்போ எந்த தெய்வத்தை பற்றி நம்ம சொன்னோம் அப்படின்னா கால பைரவர் கால பைரவர் அப்படிங்கிறவர் சிவனால் உருவாக்கப்பட்ட கால பைரவருக்கு நிறைய நிறைய சக்தி உண்டு வந்து அந்த காலத்திற்கு ஏற்ப அவரவர்களுக்கு அந்த சக்திகளையும் தீங்குகளை எடுத்து நன்மைகளை வழங்கக்கூடியவர் கால பைரவர் இவருக்கு வந்து ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை இல்லைன்னா அமாவாசை தினங்கள்ல இவரை போய் வழிபடும் பொழுது இவருடைய சக்தி பல மடங்காக உயர்ந்து நிற்கும் அன்று இவரை வழிபடும் பொழுது நீங்கள் உங்கள் கோரிக்கைகளை அங்கே வைக்கும் பொழுது அவருக்கு தேவையான பூஜைக்குரிய அவருக்குரிய பொருட்களை வாங்கி அவரை வணங்கும் பொழுது அங்குள்ள பக்தர்கள் உங்களால் முடிந்த ஏதோ ஒன்று தானமாக நீங்கள் கொடுக்கும் பொழுது அதாவது நிவேதனமாக தெய்வத்துக்கு படைத்துவிட்டு விட்டு அதையே நீங்கள் அங்குள்ள பக்தர்களுக்கு கொடுக்கலாம் உங்களால் முடிந்தது ஏதோ ஒன்று நீங்கள் பால் கொடுக்கலாம் மோர் கொடுக்கலாம் தயிர் சாதம் லெமன் இப்படி எதுவோ ஒன்று உங்களால் முடிந்ததை காலபைரவர் சந்நிதியில் இருந்து நீங்கள் செய்ய வேண்டும் இதை பைரவருக்கு உங்கள் வீட்டில் உள்ள அனைவரது பெயரிலும் அர்ச்சனை செய்யலாம் வில்வங்கள் வாங்கி கொடுக்கலாம் மலர் மாலைகள் வாங்கி கொடுக்கலாம் அவருக்கு வெள்ளை வேஷ்டி கரையோடு சேர்ந்த வெள்ளை வேஷ்டி வாங்கி கொடுக்கலாம் இப்படி எதுவுமே உங்களால் செய்ய முடியலை எங்களால் கால பைரவரை போய் தரிசிக்க முடியல செய்ய முடியவில்லை அப்படின்னா ஒரு நாய்க்கு நீங்கள் செய்யலாம் அதாவது பைரவர் என்று கருதப்படும் நாய் இருக்கும் இல்லையா அதுக்கு நீங்க ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச அதாவது அந்த பிராணிக்கு பிடித்த ஆகாரத்தை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது நீங்கள் போட்ட உடனே அது சாப்பிட்ணும் அப்போ தான் உங்களுடைய நன்மைகள் அங்கே இருக்கும் அப்போ அதுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் சமைச்ச உணவோ அல்லது நீங்கள் வெளியில் வாங்கியோ அல்லது என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் போடும் பொழுதும் இந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆலயம் சென்ற நன்மை கிடைக்க வேண்டுமென்றால் அமாவாசை அன்று நீங்கள் அந்த வாயில்லா ஜீவனுக்கு பைரவருக்கு வாகனமாக இருக்கும் அந்த பிராணிக்கு நீங்கள் ஆகாரம் வாங்கி கொடுக்கலாம் அது உங்களுக்கு நல்ல நல்ல பலனை கொடுக்கும் கூடியிருக்கும் பிராணிகள் இருக்கும்போது நீங்கள் அதை நாய்கள் நிறைய கூடியிருக்கும் அங்கே போய் நீங்கள் இதை செய்யும் பொழுது நிறைய அது எட்டு நாய்களாவது அதை சாப்பிடும் பொழுது அந்த பைரவர் என்று கருதப்படுவது அது ரொம்பவே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இதனை நீங்கள் செய்து பார்க்கலாம் மிகவும் நன்றாக இருக்கும் அமாவாசை பொழுதில் இந்த கடவுளை வணங்குவதனால் நன்மைகள் கிடைக்கும் என்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது பைரவர் அவங்க அவங்களோட ஆலயத்தில் தான் நீங்கள் அதை செய்ய வேண்டும் அப்படி செய்ய முடியாத தருணத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் நாம் சொல்லியிருக்கோம் இதில் எதை வேணாலும் நீங்கள் செஞ்சாலும் எட்டு வாரங்கள் விடா ாமல் செய்து பாருங்கள் ஆலயத்திற்கு சென்றாலும் சரி நீங்கள் பிராணிகளுக்கு தீனி வைத்தாலும் சரி எட்டு வாரங்கள் விடாமல் செய்து பாருங்கள் உங்கள் பிரச்சனைகள் அடியோடு மாறிவிடும் இதனையும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ